I'm Joshika, standard trophy stitch, beauty therapist. இப்போ நம்ம ஹேர்க்கு நிறைய ப்ராடக்ட்லாம் போய் வெளியில் வாங்கிட்டுருக்கோம். ஒரு டிவி விளம்பரம் பார்த்துட்டு மாடலையும் இங்கே ப்ராடக்ட் வாங்கிட்டுருக்கோம். ஆனால் அது எல்லாமே நமக்கு அர்த்தம் கிடையாது. நம்ம டிவியில் விளம்பரம் பார்த்து வாங்குகிறோம், யூஸ் பண்ணுறோம். பட் அவங்கவுங்க ஸ்கேர் ஹேர்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணுறோமானா இல்லை. இப்போ வெஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா மூணு வகையான ஷாம்பூஸ், ஹேர் கண்டிஷ்னர், ஹேர் ஆயில், ஸ்பா இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேர்க்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயில் சொல்கிறேன். ஹேர் கேர் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹேர் ரொம்ப கொட்டுது, இல்லை உடஞ்சி விழுகுது, இல்லை வேரோடு வருது, இல்லை டேண்ட்ரஃப் ரொம்ப இருக்குது, இந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் இதை கரெக்டாக மட்டும் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இது வந்து ரிசல்ட் நல்லா கொடுக்கும். இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹேர் ஆயில். ஹேர் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ ட்ரீ ஆயில் கொடுத்துருக்காங்க. ட்ரீ ட்ரீ ஆயில் கொடுத்துருக்கறதுனால இதில் அரோமா அப்படின்றது இருக்குது. நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும், நான் ஸ்டிக்கியாக இருக்கும். ஆயில் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஷாம்பாஸ் பண்ணிக்கலாம், இல்லை டெய்லி நான் ஆயில் வச்சுக்கிறேன் அப்படின்றவங்க டெய்லி வச்சுக்கலாம். லேடிஸ் பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய் வெள்ளி அப்படி ரெண்டு நாள் மட்டும் தலையில் எண்ணெய் வச்சு நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஹேர் வாஷ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நான் டெய்லி வாஷ் பண்ணுறேன், இல்லை ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரீஸி ஹேராக வேணும் அப்படின்றவங்க வந்து டிடி அதாவது டெய்லி ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஷாம்பு போட்டு குளித்தாலுமே வந்து எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஃபீல் பண்ணுறவங்க டீப் கிளென்சிங் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன செய்யும் அப்படின்னா டீப்பாக வந்து உங்கள் ஸ்கேனில் உள்ள அந்த டேண்ட்ரஃபு அந்த ஆயில் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். ஆயில் ஹேர் ப்ளஸ் இங்கே டேண்ட்ரஃப் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே இது ரொம்ப கொடுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் ஷாம்பு. இந்த ஷாம்பு வந்து பார்த்தீங்க உடஞ்சி விழுகுது, எனக்கு வந்து மேலேருந்து ஃபுல்லாக வரல ஆனால் உடஞ்சி உடஞ்சி விழுகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வந்து மாய்ஸ்சர் ஷாம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், ரிச் மாய்ஸராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிஷ்னர் இருக்குது. நம்ம எந்த ஷாம்பு யூஸ் பண்ணாலும் கண்டிஷ்னர் ஒன்று இருக்குல்ல, ஒரே கண்டிஷ்னர் தான். இந்த கண்டிஷ்னர் ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஹேரில் உள்ள கிரிட்டிகல்ஸ் ஓப்பன் பண்ணுறோம், ஷாம்பு வாஷ் பண்ணி ஓப்பன் பண்ணுறோம். தென் அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிஷனர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் அது க்ளோஸ் ஆகும். அப்போ தான் வந்து ஹேர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக நல்லாயிருக்கும். ஹேர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரா வச்சு எழுதியில் ஸ்ட்ரா போட்டு பிடிக்கிறோம் இல்லையா, நடுவில் ஒரு ஓட்டை இருக்கும் இல்லையா, அது மாதிரி ஒரு ஓட்டை மாதிரி தான் ஹேரில் இருக்கும். கருப்பில் கணக்கால் கணக்காலாக இருக்கு இல்லையா, அது மாதிரி நம்ம ஹேர்லேயும் கணக்கால் கணக்காலாக இருக்கும். நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணணும், வாஷ் பண்ணி க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிஷனர் ஒன்லி அப்ளை பண்ணால் மட்டும்தான் அது க்ளோஸ் ஆகும், ஹேர் ஸ்மூத்தாக ரொம்ப நல்லாயிருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஹேர்ஸ்பா இருக்குது. இன்னும் நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹேர்ஸ்பா யூஸ் பண்ணலாம். ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை ஹேர்ஸ்பா, அதாவது நம்ம ஷாம்பாஸ் பண்ணுறோம், பண்ணி முடிச்சுட்டு கண்டிஷ்னர் அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அன்றைக்கி கண்டிஷ்னர் அப்ளை பண்ணாமல் ஹேர்ஸ்பாவை ரூட்லேருந்து கீழே நுனி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அன்றைக்கி கண்டிஷ்னர் தேவையில்லை, கண்டிஷ்னர் போடுற அன்றைக்கி ஸ்பா தேவையில்லை, ஸ்பா போடுறதுக்கு கண்டிஷ்னர் தேவையில்லை. இதை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஹேர் கேர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம வந்து ஆம்லா கேப்சூல், நம்ம ஆம்லா கேப்சூல் சேர்த்து எடுக்கிறதுனால ஹேர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ப்ரோட்டீன் பவுடரும் சேர்த்து கொடுக்கறதுனால ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து நல்லா நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றோம், ஆனால் ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ஹேர் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய ப்ரோட்டீன் வந்து நம்ம பாடிக்கு தான் போதுமானது. அதிக அளவில் ப்ரோட்டீன் எடுக்கும்போது மட்டும்தான் நம்ம ஹேருக்கு போகும். அப்போ நம்ம வந்து ப்ரோட்டீன் பவுடரும் ஆம்லா கேப்சூலும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஹேர் சூப்பராக இருக்கும். எனக்கு இருக்குது ஹேர் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது, எனக்கு பிரச்சனை சால்வ் ஆகவே மாட்டேங்கி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட்டோடு கொடுத்தா மட்டும்தான் அது அரெஸ்ட் ஆகும். மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஹேர் ஃபால் இல்லை, ஆனால் ஹேர் நம்ம ஸ்மூத்தாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராடக்ட் போதும். நீங்கள் கேப்சூலோடு சேர்த்து எடுக்கும்போது ஹேர் எப்பயுமே கொட்டாது, இளநரை வர்றது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே வரவே வராது. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இந்த பிஸ்னஸில் இருக்கனால நம்மளுக்கு பிஸ்னஸ்மே நல்லா ரைஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, வெளியே போய் வாங்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கே கிடையாது, ஒரு 70% கெமிக்கலோட கொடுக்குறாங்க. ஆடை பார்த்துட்டு நம்ம வாங்கிடுறோம். இதில் வந்து நமக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் கொடுத்துருக்குறாங்க, அதனால ரொம்ப பெஸ்ட் ப்ராடக்ட். அதனால நீங்கள் எல்லாமே இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.